இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி எதிர்நீச்சல் சீரியல் மூலியமா எல்லாருக்கும் பிரபல்யமான நந்தினியை பத்தி தான். இவங்களோட உண்மையான பெயர் ஹரிப்ரியா இசை. இவங்க சென்னையில 1995 ஜனவரி மாதம் 5 பிறக்கிறாங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை எஸ்ஆர்பி ஸ்கூலில் படிக்கிறாங்க. தன்னோட அப்பாவும் அம்மாவும் நல்லா படித்து ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தவங்க. இருந்தாலும் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஹரிப்ரியாவுக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சியும் இவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்க பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறாங்க. மக்கள் மனசை தெரிஞ்சுக்கிறனும், ஃபஸ்ட்டு என்னைய பற்றி நான் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறதுக்காக சைக்காலஜி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னாலையும் முடியும், நீயும் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க அம்மா கிட்ட அவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு ஏ நீ நடித்தா என்ன, தாராளமாக நடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி, இவங்களுக்கே தெரியாமல் விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை ஆடிஷனுக்கு இவங்களோட நேமை அப்ளிகேஷனில் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஆடிஷனில் இவங்க போய் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து செலக்ட் ஆகி கணக்கானும் காலங்கள் கல்லூரியின் கதையில் அம்மாஞ்சி பிரியாவா ஃபஸ்ட்டு 2011 அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் இன்னிசையே அப்படிங்கிற ஒரு இதோட ஆங்கராகவும் இருக்காங்க. ஏன்னா பொதுவாக இவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே பாடல்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. அதுக்கப்புறம் சன் டிவியில் இஎம்ஐ தவணை முறை வாழ்க்கை அப்படின்னு 2016 டெலிகாஸ்டான சீரியலில் லேகா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே சன் டிவியில் பிரியமானவள் அப்படிங்கிற சீரியலில் இசை பிரியாவாக பண்ணுறாங்க. இதில் ரொம்பவே போல்டு கேரக்டரில் பண்ணுறாங்க. இவங்களை பலருக்கும் தெரிகிறதுக்கு காரணமே அந்த சீரியல் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பல சேனலில் வந்து நிறைய ஷோஸ் வந்து பண்ணுறாங்க. லக்ஷ்மி வந்தாச்சு, கல்யாணம் முதல் காதல் வரை, விதி, சரவணன் மீனாட்சி, இப்படி நிறைய சீரியல்ஸ் பண்ணுறாங்க. சன் டிவியில் கண்மணிங்கிற சீரியலில் வளர்மதி அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு நெகட்டிவ் ரோல். அந்த ரோல் நடிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு ரொம்பவே சவாலாக இருந்ததாம். ஏன்னா தன்னோட கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்த பிரியமானவளே சீரியலை நடிச்சிட்டு கண்மணி சீரியல் வந்து என் கேரக்டருக்கு டோட்டலாக ஆப்போசிட் கேரக்டர். ஸோ அதை நடிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளுமே என்னை நானே ட்ரெயின் பண்ணிக்கிற வேண்டிய விதமாக இருந்தது. நிறைய ஹீரோயின்ஸை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிடுவேன். அந்த வகையில் என்னோட ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா சிம்ரன் மேம் மட்டும்தான். அவங்களோட டான்ஸும் சரி எல்லாமே நடிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜி தமிழில் மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் கதை அப்படின்னு விக்னேஷ்குமாரோட சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காதல் ஏற்படுது. அந்த காதல் திருமணத்தில் போய் முடியுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, சாய் பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்பிட்வீனில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக ரெண்டு பேருக்கும் டைவோர்ஸ் ஆகுது. இப்போது நம்ம ஹரிப்ரியா அவங்க பையனோட தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்பையும் அவங்க அம்மா, தம்பி, அப்பா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க தம்பி ஸ்ரீ ஹரி கைலாஷ் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்களாம். எந்த ஒரு இடத்துலையும் யார் ஒன்று என்ன சொன்னாலும் நான் இருக்கேன், நீ வந்து உன்னோட லைஃப்பை லீட் பண்ணு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கிறதுனால ஹரிப்ரியா இதில் இருந்து ரொம்பவே ஈஸியாக வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஏன் வந்து எம்ஏ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்து கிளாசிக்கல் டான்ஸில் அவங்க வந்து எம்ஏ முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யோகா டியூட்டராகவும் இருக்காங்க. சீரியல்ஸ் இல்லாத டேஸில் வந்து நிறைய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஹரிப்ரியா அவர்கள். அவங்களுக்கும் விக்னேஷுக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவு ஏற்படுது. அந்த பிரிவு கேப்பில் தான் வந்து அசார் அப்படிங்கிற ஒரு ஆங்கர் அவங்க வாழ்க்கையில் வராங்க. அவங்க முன்னாடி இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவரோட சில ரீல்ஸ் போட போய் அது ரூமர்ஸாக வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ரூமர்ஸ் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம்தான் ஹரிப்ரியா வந்து அவங்க டைவர்ஸை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த டைவர்ஸ் ஏற்பட்டிருக்கு, அதுக்காக நான்
அசார காதலிக்கிற அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. எங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிறது ஒரு உன்னதமான ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். நீங்க எப்படி வேணா பேசிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் மனசுல இருக்கிறத அந்த ஃப்ரெண்டுங்கிற உணர்வு மட்டும்தான் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பேசினாலும் அது உங்களோட பேச்சு உரிமை, நீங்க தாராளமா பேசிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சன் டிவில அவங்களுக்கு எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல்ல நந்தினியா நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. துடுக்கா ஜாலியா இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கிடைக்குது. அது அவங்களோட கேரக்டருக்கு நல்லாவே ஒத்து போகுது. ஏன்னா எதிர்நீச்சல்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். பிஹைண்ட் உட்ஸ்ல இவங்களுக்கு பெஸ்ட் லீடு கேரக்டர் ரோல் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வீணை வாசிக்க ரொம்பவே பிடிக்குமாம். ரஜினிகாந்த் சொன்ன டைலாக் தான் இவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில ஞாபகம் வருமா. அது என்னன்னா, வாழ்க்கை வந்து சக்கரை மாதிரி, அது வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ துன்பம் வந்ததுன்னா கண்டிப்பா பின்னாடி இன்பம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனால யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு என்னோட பாதையில நான் கடந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஹரிப்ரியா அவர்கள். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.